ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வெல் டாக்ஸ். போன எபிசோட்ல கிடுமன் காரியும் சோம்பன் சாம்பவனும் சேர்ந்து ஏதோ ஒரு மர்மமான விஷயத்த பேசுறதுக்காக திருப்பரம்பியம் பள்ளிப்படை கோயிலுக்கு போறத பார்த்தோம். அதை பார்த்த ஆழ்வார்க்கடியான் நம்பி அவங்களுக்கு முன்னாடியே அந்த பள்ளிப்படை கோயிலுக்கு போயிட்டான். இனிமேல் என்ன நடக்குது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு உங்களை வந்து சேரும். லைக் ஷேர் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. இது பொன்னியின் செல்வனின் பாகம் 1 புதுவெள்ளம், அத்தியாயம் 19 ரணகலாரண்யம். அந்த காலத்துல போர்ல வீர மரணம் அடைஞ்ச வீரர்களோட ஞாபகமா வீரக்கள் நட்டு கோயில் எடுக்கிறது மரபு. ஞாபகார்த்தமா வெறும் கோயில் மட்டும் வச்சிருந்தா அது நடுக்கர் கோயில்னும், அதுவே கூட ஏதாவது சாமி செலை வச்சு கோயில் கட்டியிருந்தா அது பள்ளிப்படன்னு சொல்லுவாங்க. குடந்தை நகருக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல மன்னியாத்துக்கு வடக்க திருப்புரம்பியம்ன்ற கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு பள்ளிப்படை கோயில் இருக்கு. இது அந்த இடத்துல நடந்த ஒரு பெரிய போர்ல உயிர் விட்ட கங்க மன்னன் பிருத்திவிபதியோட ஞாபகமா எடுத்தது. ஹிஸ்டரி தெரிஞ்சவங்களுக்கு வாடலூர் சண்டை, பானிபத் போர், பிளாஸ்டிக் போர் அப்படின்ற சண்டையெல்லாம் சரித்திரத்தோட போக்கையே மாத்துச்சுன்னு தெரியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திருப்புரம்பியம் போர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. இந்த கதை நடந்ததுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சண்டை நடந்தது. அதை நாமளும் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். கரிகால் வளவன், பெருநற்கிள்ளி, இளஞ்சென்னி, தொடிதோட் செம்பியன் அப்படின்னு எல்லாரும் சிறப்பா சோழ நாட்டை ஆண்டுட்டு இருந்த காலத்துக்கு அப்புறம் ஏறக்குறைய 500-600 வருஷம் சோழ குலத்தோட புகழை இழந்திருந்தாங்க. தெற்க பாண்டியர்களோ வடக்க பல்லவர்களோ தொல்லை கொடுத்துட்டே இருந்தாங்க. கடைசியா சோழர்கள் பாண்டியர்களோட தொல்லை தாங்க முடியாம அவங்களோட தலைநகரான உறையூரை விட்டு பழையாறைக்கு வந்தாங்க. அப்படி இருந்தும் உறையூர் அவங்களோட தலைநகர்ன்ற உரிமையையும் கோழிவேந்தர்ன்ற பட்டத்தையும் விடவே இல்லை. பழையாறை சோழ மன்னர்கள்லயே விஜயாலய சோழர் தான் ரொம்ப புகழ் வாய்ந்தவர். அவர் நிறைய யுத்தங்கள்ல முன்னாடி நின்னு போர் பண்ணி அவரோட உடம்புல 96 காயங்கள் வாங்கியிருக்காரு. எண் கொண்ட 90 மேலும் ஒரு புண் கொண்ட வெற்றி புறவலன் அப்படின்னும், புன்னூறு தன்றிரு மேனியர் பூனாக 90 மாறும் சுமந்தோனும் அப்படின்னு எல்லா புலவர்களாலும் பாடப்பட்டவர். இவரோட பையன் ஆதித்ய சோழனும் அப்பாவ மாதிரியே பெரிய வீரன். நிறைய போர்ல கலந்துகிட்டு புகழ் பெற்றவர். விஜயாலய சோழர் வயசானதால அவரோட பையனை மன்னராக்கிட்டாரு. அந்த டைம்ல பாண்டியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டு இருந்தது. பாண்டிய மன்னனோட பேரு வரகுணவர்மன், பல்லவ மன்னனோட பேரு அபிராஜிதவர்மன். இந்த ரெண்டு பேரோட சண்டை பெரும்பாலும் சோழ நாட்டுலதான் நடந்தது. யானையும் யானையும் சண்டை போடும் போது நடுவுல மாட்டிக்கிட்ட சேவல் கோழி மாதிரி சோழ நாடு மாட்டிக்கிறச்சு. சோழ நாட்டு மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இருந்தாலும் அந்த போர்களை விஜயாலய சோழர் தங்களுக்கு சாதகமா மாத்திக்கிட்டாரு. ஒவ்வொரு போர்லையும் ஏதாவது ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு சின்ன படையோட கலந்துக்குவாரு. வெற்றி தோல்வின்னு மாறி மாறி வந்தாலும் சோழ நாட்டுல போர் திறமை வளர்ந்துகிட்டே வந்தது. காவேரியில இருந்து நிறைய கிளை நதிகள் சோழ நாட்டை செழுமைப்படுத்துச்சு. ஆனா இந்த கிளை நதிகள் எல்லாமே காவேரிக்கு தெக்கதான் பிரியுது. கொள்ளிடத்துல இருந்து பிரிஞ்சு காவேரிக்கும் கொள்ளிடத்துக்கும் இடையில ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கிறது மன்னியாறு தான். இந்த மன்னியாருக்கு வடக்க திருப்புரம்பியம்ன்ற கிராமத்துக்கு பக்கத்துலதான் பாண்டியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் இறுதி கட்ட போர் நடந்துச்சு. இதுல ரெண்டு படையோட வீரர்களுமே ஏறக்குறைய ஈக்குவலா தான் இருந்தாங்க. பல்லவ அபிராஜிதவர்மனுக்காக சப்போர்ட் பண்ண கங்க நாட்டு பிருத்விபதியும் ஆதித்ய சோழனும் இருந்தாங்க. பாண்டிய படையோடையும் பல்லவ படையோடையும் கம்பேர் பண்ணா சோழ நாட்டு படை ரொம்ப சின்னதா தான் இருந்தது. இந்த தடவை பாண்டியர்கள் மட்டும் வின் பண்ணா சோழர்களை அடியோட அழிச்சிருவாங்கன்றதும் ஆதித்யனுக்கு தெரிஞ்சிருந்தது. அதனாலதான் கடல்ல எப்படி ஆறு கலக்குமோ அதே மாதிரி கடல் மாதிரி இருந்த பல்லவ படையோட தன்னோட சின்ன படையையும் சேர்த்திருந்தான். காத தூரத்துக்கும் காத தூரம் ரணகலம் பரவி இருந்தது. ரத, கஜ, துரக, பதாதிகள் எனும் 4 வகை படைகளும் போரில் ஈடுபட்டிருந்தன. மலையோடு மலை முட்டுவது போல் யானைகள் ஒன்றோடு ஒன்று தாக்கிய போது 4 திசைகளும் மதிர்ந்தன. புயலோடு புயல் மோதுவது போல் குதிரைகள் ஒன்றின் மீது ஒன்று பாய்ந்த போது குதிரை வீரர்களின் கையில் இருந்த வேல்கள் மின் வெட்டுகளைப் போல் பிரகாசித்தன. ரதத்தோடு ரதம் மோதி சுக்குநூறாக திசையெல்லாம் பறந்தன. காலால் வீரர்களின் வாள்களோடு வாள்களும் வேல்களோடு வேல்களும் உராய்ந்த போது எழுந்த ஜங்கார ஒளிகளினால் 8 திசைகளும் நடுங்கின. 3 நாட்கள் இடைவிடாமல் சண்டை நடந்த பிறகு ரணகலம் முழுவதும் இரத்தக்கடலாய் காட்சியளித்தது. அந்த கடலில் செத்த யானைகளும் குதிரைகளும் திட்டுத்திட்டாக கிடந்தன. உடைந்த ரதங்களின் பகுதிகள் கடலில் கவிழ்ந்த கப்பலின் பலகைகளைப் போல் மிதந்தன. இருதரப்பிலும் 1000-16000 வீரர்கள் உயிரிழந்து கிடந்தார்கள். 3 நாட்கள் இவ்விதம் கோர யுத்தம் நடந்த பிறகு பல்லவர் படையில் ஒரு பகுதி தான் மிஞ்சியிருந்தது. மிஞ்சியிருந்தவர்களும் மிக களைத்திருந்தார்கள்.
பாண்டிய நாட்டு வீரமரவர்களோ களைப்பையே அறியாத வரம் வாங்கி வந்தவர்களைப் போல் மேலும் மேலும் வந்து தாக்கினார்கள். அபிராஜிதவர்மனுடைய கூடாரத்தில் மந்திர ஆலோசனை நடந்தது. அபிராஜிதன், பிருத்விபதி, ஆதித்தன் ஆகிய மூன்று மன்னர்களுடன் படைத்தலைவர்களும் கலந்து ஆலோசித்தார்கள். இனி எதிர்த்து நிற்க முடியாது என்றும், பின் வாங்கி கொள்ளிடத்துக்கு வடகரை சென்று விடுவதை உசிதம் என்றும் முடிவு செய்தார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில் போர்க்களத்தில் ஒரு அதிசயம் நடந்தது. முதுமையால் தளர்ந்தவனும் உடம்பில் 90 காயவடுக்கள் உள்ளவனும் கால்களில் பட்ட கொடிய காயத்தினால் எழுந்து நிற்கும் சக்தியை இழந்தவனுமான விஜயாலய சோழன் எப்படியோ யுத்த அரங்கத்திற்கு வந்துவிட்டான். பல்லவ சைன்யம் பின்வாங்கி கொள்ளிடத்துக்கு வடக்கே போய்விட்டால் சோழ நாடு மறுபடியும் நெடுங்காலம் தலையெடுக்க முடியாது என்பதை உணர்ந்திருந்த அந்த கிளச்சிங்கத்தின் கர்ஜனை பல்லவர் கட்சியில் எஞ்சியிருந்த வீரர்களுக்கு புத்துயிர் அளித்தது. ஒரு யானை, எனக்கு ஒரு யானை கொடுங்கள் என்றான். நமது யானை படை முழுவதும் மதமாகிவிட்டது, ஒன்று கூட தப்பவில்லை என்றார்கள். ஒரு குதிரை, ஒரு குதிரையாவது கொண்டு வாருங்கள் என்றான். உயிருள்ள குதிரை ஒன்று கூட மிஞ்சவில்லை என்று சொன்னார்கள். சோழ நாட்டு சுத்த வீரர்கள் இருவரேனும் மிஞ்சி உயிரோடு இருக்கிறீர்களா? இருந்தால் வாருங்கள் என்று விஜயாலயன் அலறினான். இருவருக்கு பதிலாக 200 பேர் முன்னால் வந்தார்கள். 2 பேர் தோளில் வலியும் நெஞ்சில் உரமும் உள்ள 2 பேர் என்னை தோள் கொடுத்து தூக்கிக் கொள்ளுங்கள். மற்றவர்கள் 2-2 பேராக பின்னால் வந்து கொண்டிருங்கள். என்னை சுமக்கும் இருவர் விழுந்தால் பின்னால் வரும் இருவர் என்னை தூக்கிக் கொள்ளுங்கள் என்றான் அந்த வீராதி வீரன். அப்படியே 2 பீமசேனர்கள் முன்னால் வந்து விஜயாலயனை தோளில் தூக்கி கொண்டார்கள். போங்கள், போர் முனைக்கு போங்கள் என்று கர்ஜித்தான். போர்க்களத்தில் ஓரிடத்தில் இன்னமும் சண்டை நடந்து கொண்டிருந்தது. தெற்கத்தி மறவர்கள் கீழே நாட்டாரை தாக்கி பின்வாங்க செய்து கொண்டே வந்தார்கள். இருவருடைய தோள்களில் அமர்ந்த விஜயாலயன் அந்த போர் முனைக்கு போனான். 2 கைகளிலும் 2 நீண்ட வாள்களை வைத்துக் கொண்டு திருமாலின் சக்கராயுதத்தை போல் சுழற்றி கொண்டு எதிரிகளிடையே புகுந்தான். அவனை தடுக்க யாராலும் முடியவில்லை. அவன் புகுந்து சென்ற இடமெல்லாம் இருபுறமும் பகைவர்களின் உடல்கள் குவிந்து கொண்டே இருந்தன. ஆம், இந்த அதிசயத்தை பார்ப்பதற்காகவே பின்வாங்கிய வீரர்கள் பலரும் முன்னால் வந்தார்கள். விஜயாலயனுடைய அமானுஷ்ய வீரத்தை கண்டு முதலில் சிறிது திகைத்து நின்றார்கள். பிறகு ஒருவரையொருவர் உற்சாகப்படுத்திக் கொண்டு தாங்களும் போர் முனைகள் புகுந்தார்கள். அவ்வளவுதான், தேவி ஜெயலட்சுமியின் கருணா கடாட்சம் இந்த பக்கம் திரும்பிவிட்டது. பல்லவர் படைத்தலைவர்கள் பின் வாங்கி கொள்ளிடத்துக்கு வடகரை போகும் யோசனையை கைவிட்டார்கள். 3 வேந்தர்களும் தமக்குரிய மூலபல வீரர்கள் புடைசூழ போர் முனையில் புகுந்தார்கள். சிறிது நேரத்துக்கெல்லாம் பாண்டிய வீரர்கள் பின்வாங்க தொடங்கினார்கள். கங்க மன்னன் பிருத்விபதி அன்றைய போரில் செயற்கரையும் செயல்கள் பல புரிந்த பிறகு தன் புகழுடம்பை அப்போர்க்களத்திலேயே நிலைநாட்டிவிட்டு வீர சொர்க்கம் சென்றான். அத்தகைய வீரனுடைய ஞாபகார்த்தமாக அப்போர்க்களத்தில் வீரர்கள் நாட்டினார்கள். பிறகு பள்ளிப்படை கோயிலும் எடுத்தார்கள். இந்த மாதிரி கொடூரமான போர் நடந்த இடத்துல கொஞ்ச நாள் புல் பூண்டு கூட முளைக்காம இருந்தது. அந்த பக்கம் மக்கள் போறதே இல்லை. அதனால கொஞ்ச காலத்திலேயே அங்க காடு மண்ட ஆரம்பிச்சது. பள்ளிப்படை கோயிலை சுத்தி காடு அடர்ந்து வளர்ந்திருந்தது. அதுல நரியும் ஆந்தையும் கோட்டான்களும் வாழ ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த பள்ளிப்படை கோயிலுக்கு யாருமே போறது இல்லை. கோயிலும் கொஞ்சம் இடிஞ்சு போய் இருந்தது. நம்ம கதை நடந்துட்டு இருக்க காலத்துல அந்த பள்ளிப்படை கோயில் பாலடைஞ்சு இருந்தது. அந்த பள்ளிப்படை கோயிலுக்கு ஆழ்வார்க்கடியான் நம்பி இரட்டை டைம்ல வந்து சேர்ந்தான். அந்த கோயிலுக்கு மேல இருந்த காவல் பூத கணங்களோட சிலை அவனை பயமுறுத்துற மாதிரி இருக்குது. ஆனா அந்த வீர வைஷ்ணவன் பயப்படுறவனா பள்ளிப்படை கோயில் மண்டபத்துக்கு மேல தாவி ஏறி அங்க இருந்த மரக்கிளைகள்ல நல்லா ஒளிஞ்சு உட்காந்துக்கிட்டான். 4 பக்கமும் நல்லா கவனமா பார்த்துக்கிட்டே இருந்தான். அவனோட கண்ணுக்கு இருட்டிலையும் நல்லா பார்க்கற சக்தியும் அவனோட காதுக்கு சின்ன சவுண்டை கூட கேட்கற சக்தியும் இருந்தது. இருட்டி 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஆச்சு. சுத்தி இருந்த அமைதி அவனை திணற வச்சது. அப்பப்போ காட்டு மரத்துக்கு இடையில சலசலன்ற சத்தம் கேட்டது. அதோ அங்க ஒரு மரநாய் மரத்து மேல ஏறுது. ஆந்த கத்துது. இந்த பக்கம் கோட்டான் கூவுது. மரநாய்க்கு பயந்து பறவை சடசடன்னு ரெக்க அடிச்சுட்டு மேல இருக்க கிளைக்கு போகுது. நரியும் ஊழையிட ஆரம்பிச்சிருச்சு. ஆழ்வார்க்கடியானோட தலைக்கு மேல ஒரு சத்தம் கேட்டுச்சு. அண்ணாந்து பார்த்தா அணிலோ ஓனானோ மரக்கிளையில தாவி ஏறிட்டு இருந்தது. மரக்கிளைகளோட இடுக்கு வழியா மினுக்கு மினுக்குன்னு நட்சத்திரம் மின்றது தெரியுது. அந்த அமைதியான டைம்ல ஆழ்வார்க்கடியான் நம்பிக்கு நட்சத்திரங்கள் தான் கம்பெனி கொடுத்தது. ஆழ்வார்க்கடியான் நம்பியும் அந்த நட்சத்திரங்க கூட பேச ஆரம்பிக்கிறான். ஓ நட்சத்திரங்களே, உங்களை இன்னைக்கு பார்க்கும்போது இங்க இருக்க மக்களை பார்த்து கேலி பண்ணி சிரிக்கிற மாதிரி தோணுது. இப்படி நீங்க சிரிக்கிறதுக்கும் ரீசன் இருக்கு. 100 முன்னாடி இந்த இடத்துல நடந்த போரையும் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் இங்க ரத்த வெள்ளம் பெருகி இருந்ததையும் பார்த்துருப்பீங்க. மனுஷங்க எதுக்காக ஒருத்தர் கூட ஒருத்தர் இப்படி சண்டை போட்டு ரத்த வெள்ளமா ஓட விடுறாங்கன்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. இதுக்கு பேரு தான் வீரமா. ஒரு மனுஷன் இறந்த 100 ஆகியும் இன்னமும் அவனோட பகைய பத்தி பேசுறாங்க. இந்த பள்ளிப்படை பகைவனோட பள்ளிப்படையா? செத்து போனவங்க பேரை வச்சு உயிரோட இருக்கிறவங்களை இம்சை செய்ய இங்க பக்கத்துல ஏதோ பேசிக்க போறாங்களாம்.
இதையெல்லாம் பார்த்து நீங்க ஏன் சிரிக்க மாட்டீங்க? நல்லா சிரிங்க. கடவுளே, இங்க வந்தது வேஸ்டா? நைட்டு ஃபுல்லா இப்படியே போயிருமா? இங்க யாரும் வரமாட்டாங்களா? ஒருவேளை நான் தான் எதுவும் தப்பா கேட்டுட்டேனோ, இல்ல சரியா கவனிக்காம வந்துட்டேனோ, அப்படி இல்லைன்னா அவங்க பிளானை சேஞ்ச் பண்ணி வேற இடத்துக்கு போயிட்டாங்களோ. நல்லா ஏமாந்துட்டோம். இன்னைக்கு நைட்டு மட்டும் ஏமாந்து போனா என்ன நானே மன்னிச்சுக்க மாட்டேன். அதோ கொஞ்சம் வெளிச்சம் தெரியுதே. அது என்ன வெளிச்சம் தெரியுது, மறையுது, மறுபடியும் தெரியுது. டவுட்டே இல்லை. தீப்பந்தத்தை பிடிச்சிட்டு யாரோ ஒருத்த வரான், இல்ல ரெண்டு பேர் வராங்க. நல்ல வேலை இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணது வேஸ்டா போல. வந்தவங்க ரெண்டு பேரும் பள்ளிப்படையை தாண்டி கொஞ்சம் தள்ளி போனாங்க. அந்த காட்டுல கொஞ்சம் கேப் இருக்க இடத்துக்கு போய் நின்னாங்க. ஒருத்த உட்காந்துட்டான், கையில தீப்பந்த வச்சிருந்தவன் சுத்தி முத்தி பார்த்துட்டே இருந்தான். யாருக்காகவோ வெயிட் பண்றாங்கன்றதுல டவுட்டே இல்ல. கொஞ்ச நேரத்துக்குள்ள இன்னும் ரெண்டு பேர் வந்தாங்க. அவங்க ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்தவங்களா இருக்கணும், இல்லனா இந்த இருட்டுல அடர்ந்த காட்டுல வழி கண்டுபிடிச்சு வர முடியுமா? ஃபர்ஸ்ட் வந்தவங்களோ இப்போ வந்தவங்களோ ஏதோ பேசிக்கிட்டாங்க. ஆழ்வார்க்கடியா நம்பி காதுல ஒண்ணுமே விழுகல. அடடா, இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து பிரயோஜனம் ஒண்ணு இல்லையே, அவங்களோட அடையாளம் கூட தெரியலையே. அப்புறம் இன்னும் ரெண்டு பேர் வந்தாங்க. முன்னாடி வந்தவங்களும் கடைசியா வந்தவங்களும் பேசிக்கிட்டாங்க. கடைசியா வந்தவங்கள ஒருத்தன் கையில ஒரு பை கொண்டு வந்திருந்தான். அதை ஓபன் பண்ணி கீழே கொட்டுறான். தீப்பந்த வெளிச்சத்துல கோல்டு காயின்ஸ் பல பலன்னு மின்னுது. காசை கொட்டினவ திடீர்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி சிரிச்சுக்கிட்டே, சோழ நாட்டு பொக்கிஷத்தை வச்சே சோழ ராஜ்யத்துக்கு உல வைக்க போறோம், இது பெரிய காமெடி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சிரிக்கிறான். ரவிதாசரே, சவுண்டா பேசாதீங்க, கொஞ்சம் மெதுவா பேசுங்கன்னு ஒருத்தர் சொல்றான். ஓ, இங்க அப்படி பேசுனா என்ன? நரியும் நாயும் கூகையும் கோட்டானும் தான் நாம பேசுறத கேட்கும், ஆனா யார்கிட்டையும் எதையும் போய் சொல்லாதே அப்படின்னு சொல்றா ரவிதாசன். இருந்தாலும் கொஞ்சம் மெதுவா பேசுறது நல்லது இல்லையா அப்படின்னு சொன்னதும் அவங்க மெதுவா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆழ்வார்க்கடியானுக்கு அவங்களோட பேச்சு கேட்காம இங்க இருக்கிறது வேஸ்ட்னு தோணுச்சு. மண்டபத்துல இருந்து கீழே இறங்கி கூட்டம் நடக்கிற இடத்துக்கு போய் அவங்க பேசுறத கேட்டே தீரணும், அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம்னு நினைச்சிட்டு ஆழ்வார்க்கடியான் கீழே இறங்கினப்ப அவனோட உடம்பு மரக்கலையில உறைஞ்சு ஒரு சலசலப்பு சத்தம் கேட்டுச்சு. பேசிட்டு இருந்தவங்கள ரெண்டு பேர் டக்குன்னு எந்திரிச்சு, யாருங்க அப்படின்னு கோவமா கேட்டாங்க. ஆழ்வார்க்கடியான் நம்பிக்கை ஹார்ட் பீட்டே நின்றுச்சு. அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா தப்பிச்சு ஓடுறத தவிர வேற வழியே இல்லை. ஓடுனாலும் சத்தம் கேட்க தானே செய்யும், அப்பயோ அவங்க நம்மளை வந்து பிடிச்சிடுவாங்களேன்னு ஆழ்வார்க்கடியான் நம்பி நினைச்சிட்டு இருக்கும் போதே ஒரு கோட்டான் கத்துது. கோட்டான் ஆழ்வார்க்கடியான் நம்பிய காட்டி கொடுத்துச்சா இல்ல காப்பாத்துச்சா அப்படின்றத பொறுத்திருந்து நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். We will meet in our next video. Until then, take care. Bye.